வணக்கம், நான் தான் கிரீஷ். இருக்கட்டுமா ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்னா, மே மந்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய மேஜர் மூவினா வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலா வெர்சஸ் காங். ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து இந்த மே மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம். ஆனால் இந்த படம் வந்து இந்த மந்த்து ரிலீஸ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சில டெக்னிக்கல் அவங்களுக்கு இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதனால் அவங்க அதை ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் டைம் டிலே ஆகிருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த மூவியில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, நானே அதை வந்து எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரூமராகவே ஏற்கனவே அது கிளம்பியிருக்கு. நான் வந்து இது ஓனாக ஒரு திங்க் பண்ணேன்னா, ஸோ வந்து நம்ம அந்த ஸ்டோரியை இப்போ பார்க்க வேணாம், நம்ம வந்து அதை லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த காட்ஜிலா வெர்சஸ் காங்கோடைய அந்த விக்கிபீடியாவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ப்ரொமோஷன் போஸ்டர் வந்து விக்கிபீடியாவில் வந்து விட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காங் வந்து இந்த காட்ஜிலாவை பிடிச்சி இப்படி அடிக்கிற மாதிரி இருக்காது. அந்த இடத்துல வந்து காட்ஜிலா வெர்சஸ் காங்னு வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த சீனை பார்க்கறதுக்கே. அந்த இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது ஆடம் விங்கார்ட். இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது நாலு பேர். இதில் மெயினான ஒரே ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா மேரி பேரண்ட். ஸோ இவங்க தான் மெயினாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே யார்னு பார்த்தீங்கன்னா டெரி ரோசியோ. இந்த ஒரு படம் எடுக்கிறோன்னா அது முக்கியமான ஒரு பார்ட்டிசிபென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேவை, லைட்ஸ்மேன் இந்த மாதிரி எல்லாமே தேவை. ஆனால் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப முக்கியமான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி காட்ஜிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்னு போன வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தில் இருக்கிற கொஞ்சம் விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் டாக்டரி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பேராக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழாளுங்க அவங்களோட பேர் நமக்கு கேட்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் சாதாரணமான நேம் மைக்கேல் டொஃபாட்டி. அப்புறம் இதையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு மேலே, இது அஞ்சோ ஆறு பேரும் இந்தமும் இருக்காங்க இதில் வந்து. ஆனால் முக்கியமான ஆள்னு பார்த்தீங்கன்னா அதே மேரி பேரண்டா, இவங்க தான் வந்து இதுலேயும் மெயினான ஒரு ப்ரொடியூசர். அப்புறமா ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதே மைக்கேல் டாஃபர்டி தான் டைரக்டராக இந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட சேர்ந்து ஜாஜ் ஷீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் பயங்கரமாக படத்தில். வெயிட்டிங் ஃபார் த காட்ஜிலா வெர்சஸ் காங் மூவி, வி வில் சி ஹவ் இஸ் த ஸ்க்ரீன் ப்ளே ஃபார் திஸ் மூவி. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் அவங்க தான். ஸ்டோரி யார் இதை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போரன்ஸ்டைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரியும் அதே மைக்கேல் டாஃபர்டி தான். அவங்க வந்து டைரக்டர் தான் வந்து ஸ்டோரியும் எழுதியிருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ளேவும் எழுதியிருக்காங்க, டைரக்டரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணுமே அந்த ஒரே ஒரு ஆள் மைக்கேல் டாஃபர்டி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் ஷீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் ப்ளேவும் சேர்த்து வந்து நம்ம காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் மூவிக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. இதில் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடோராவாக இருந்தாங்க. கிடோரா வந்து இதுக்கு செம்ம டஃப்பாக இருந்ததுக்கு காட்ஜிலாவுக்கு. நாலாம் நினச்சி அச்சு போட்டு அப்படியே போயினே கொம் போலன்னு. ஆனால் அந்தளவு இல்லாமல் இது டஃப் கொடுத்த ஒரு வில்லனாக இருந்தது. சரி, இப்போ நம்மளுடைய காங்கோடைய இதுக்கு வந்துடலாமே. ஒரு பெஸ்ட்டு மூவி ஆஃப் த காங்னா வந்து பார்த்தீங்கன்னா காங் ஸ்கல் ஐலாண்ட். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து காங்கோடைய வெரியன் தான். அது தோற்றாலும் பரவாயில்ல, எனக்கு காங் தான் ரொம்ப பிடிக்கும். வந்து இதை யார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜோர்டன் வாங் ராபர்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த அவெஞ்சர்ஸில் லோக்கி, அப்புறம் கேப்டன் மார்வல், அப்புறம் அந்த நிக்வி உரின்னு சொல்லுவாங்களே இந்த மூணு பேர், அவங்க மூணு பேருமே நடிச்சிருப்பாங்க. டாம் ஹிட்லர்ஸ்டன், அப்புறம் வந்து ப்ரீ லாசன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ்லேருந்து மூணு பேர் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதோட டைரக்டர் ஜான் வெக் ராபர்ட்ஸ். அப்புறம் இந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நாலு பேர் இருக்காங்க. ஆனால் இதில் மெயின் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் காசியா. ஸோ இவங்க நாலு பேர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து ஒரு மெயின் ப்ரொடியூசர் இவங்க எல்லாத்துலேயுமே. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா டான் கில்ரோய்,
இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஒரு கண்டினியூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்திருக்கோங்க. அதுக்கப்புறமா மேக்ஸ் போரன்ஸ்டைன், ஸோ நம்மளுடைய அந்த காஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸோடைய ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேவாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப சூப்பராக இருந்துது. அதுக்கப்புறமா டெரக் கானோலைன்னு போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துங்க இந்த படத்தில். ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அடுத்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஜான் கேட்டிங்ஸ்னு போட்டிருக்கு. இந்த ஸ்டோரி தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காங் வந்து ஒரு கடவுளாக இருந்ததுன்னா எப்படி எல்லாத்தையும் சேவ் பண்ணுன்றத வந்து கரெக்டாக இதில் போட்டிருந்தாங்க. அண்டு இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றத நிறைய பேர் வந்து யோசிச்சு நிற்பீங்க. இந்த படம் ஆக்சுவலாக எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்ஸ் கலைலண்டோடைய போஸ்ட் எடிட் சீன் வந்து பார்த்துருப்போம். அந்த போஸ்ட் எடிட் சீன்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க இந்த காத் நம்ம வந்து முடித்த மிஷின் இன்னும் முடியல, நமக்கு இன்னொரு மிஷின் இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க. என்ன மிஷின்னா காஜிலாவை காட்டுவாங்க. காஜிலாவை காட்டின உடனே எல்லாமே மிரண்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சண்டை வரப்போகுது. ஸோ அது வந்து எப்படி நடக்க போகுதுன்றது தான் இந்த காஜிலா கிங் காஜிலா வர்சஸ் காங்குன்ற நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீக்டு ஃபூட்டேஜ் ஒன்று வந்திருக்கு, அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த லீக்டு ஃபுட்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா காஜிலா வந்து காஜிலாவும் காங்கும் வந்து சண்டை போட்டுக்குது. இதில் பேட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட்டில் ஷிப்பில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் இது எங்கே நடக்க போகிறதுன்னு தெரில. ஸோ ஆனால் அது ஒரு பேட்டில் ஷிப்பில் இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெருப்புலாங்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. பின்னாடி ஆனால் பயங்கரமாக வீராங்கன மாதிரி இருக்குது. அது பின்னாடி ஏதோ பெரிய வார் போயிருக்க போல். ஸோ அவங்க கிங் காங் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். காங் வந்து பார்த்திங்கன்னா காஜிலாவை அடிக்கிற மாதிரி இருக்குது. காஜிலா வந்து அடி வாங்கி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் ஒரு டவுட் வந்துடுதுங்க. என்ன டவுட்டுனா எப்பட்றா இல்லை காங் அவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சேன்னு. காங்ஸ் கலையிலனா டமா துண்டு இருக்குது. ஆனால் வந்து இதோட அந்த லீக்கட் ஃபுட்டேஜெலாம் பெருசாக இருக்குது. காஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸை விட இல்லை சின்னதாக இருக்குது. இல்லை ஒருவேளை காஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் வந்ததை விட காஜிலா குட்டியாக எடுத்தா, இல்லை காங் தான் பெருசாக எடுத்தான்னு தெரியல. நம்ம மூவியில் தான் பார்த்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து அந்த காஜிலா அப்புறம் அந்த காங்லாம் வந்து அழிச்சாகணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இவங்க எதுவும் பண்ண போதில்லை. இவங்களை மாதிரி இன்னொரு குரூப் வந்து வரப்போகுது. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த ஹின்ஸ்லாம் தரப்போகிறாங்க. இதான் நான் யோசித்தேன் அந்த ஸ்டோரி. இவங்க வந்து ஹின்ஸ் தரப்போகிறாங்க. இதை வச்சுன்னு அவங்க இது ரெண்டுத்தையுமே சாவடிக்கிறதுக்காக வரப்போகிறாங்க. தப்பி தவறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஜிலா நம்மளோட காங்கோட ஐலாண்டுக்குள்ளே வந்து விட்டது. அது வந்து காங்கும் காஜிலாவும் சண்டை போட்டுக்குது. அந்த சண்டை போட்டுக்கிறதுல யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தில் நமக்கு காட்ட போகிறாங்க. காட்ட போகிறாங்கன்ற இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படம். அவங்க வந்து யாருமே வந்து கொலை பண்ண போகிறது இல்லை. யாருமே வந்து கொலை பண்ண போகிறது இல்லை. ஆனால் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு காட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸோடைய போஸ்ட் கிடைச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் கிடோராவோடைய தலையை ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போவார். ஸோ அது திரும்ப வரத்துக்கு சான்சஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து கிங் காங்கும் காஜிலாவும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிங் கிடோராவை அட்டாக் பண்ணி எப்படி ஜெயிக்க போகுதுன்றதை வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காஜிலாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிங் காங் ரெடியாக இருக்குது. அப்புறம் அந்த தீவில் இருக்கிறாங்க ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குரூப் கொலை பண்ண போகிறாங்க அங்கே அவங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்புறம் அந்த கிங் கிடோரா கொலை காண்டில் இருந்திருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே இருக்காங்க கொலை பண்ணுறதுக்கு. அப்புறம் மெக்கா கிங் கிடோரா வேறு இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த காஜிலா ஒரு வழி பண்ணுறதுக்காக இருக்காங்க. அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ காங்க இருக்காரு அது போதும், அவரே போட்டு ஒரு தம்சம் பண்ணிடுவார். ஸோ அவ்வளோதாங்க இந்த படத்துடைய ஸ்டோரி. ரொம்ப ஆழமெல்லாம் நம்ம போக தேவையில்லை. இதில் யார் ஜெயிக்கிறாங்க இதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வந்து கொண்டு போக போகிறாங்க படத்தில், வேறு லெவலில் வந்து இருக்கும். ஆக்சுவலாக இது நவம்பரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நவம்பரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டுமே அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும் படம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து காஜிலா வெர்சஸ் காங் வந்து பார்த்தோம். ஸோ
இந்த வீடியோவில் நம்ம வந்து காட்ஜிலா வெர்சஸ் காங் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பார்த்தோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லாஸ்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயுமே யார் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்டு இவங்க ரெண்டு பேருக்கு மேலே சாதாரணமாக சண்டை வச்சா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காட்ஜிலா தாங்க, நான் ஒத்துக்கிறேன், காட்ஜிலா தான் சண்டை போடும், சண்டை போட்டு ஜெயிச்சிடும். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டுமாரோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.